யுக்ரைனில் உயிரிழந்த கர்நாடக மாநிலமானவர் நவீன் தனது தந்தையுடன் பேசிய வீடியோ தற்போது வெளியாகி வைரலாகி வருகிறது. கார்கிவ் நகரில் காலையில் அந்த மாணவர் சென்ற நிலையில் மரணமடைந்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ். உக்ரைனில் உயிரிழந்த கர்நாடக மாநில மாணவர் நவீன் தனது தந்தையோடு உரையாடிய வீடியோ வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை பதிவிப்பாங்க ராஜேஷ். ரஞ்சித், நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த மாணவர் அந்த போருக்கு இடையிலே அவர் வெளியிலே சென்றிருக்கிறார். அவர் வெளியிலே சென்ற காரணத்தினாலே அவர் அங்கு குண்டடி பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார் என்ற அந்த சோகமான செய்தியானது நம்மை வந்து அடைந்திருக்கிறது. தொடர்ச்சியாக போர் 6வது நாளாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்தியர்கள், குறிப்பாக அந்த மாணவர்கள் அதிகமாக தங்கி பயிலக்கூடிய தலைநகர் கியூவாக இருக்கட்டும், கார்கிவ் உள்ளிட்ட நகரங்களிலே இருக்கக்கூடிய இந்தியர்கள் பாதுகாப்புடன் வெளியேற வேண்டும் என்று வெளியுறவுத்துறை ஒரு அவசர சுற்றறிக்கையை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதே நேரத்திலே கர்நாடக மாநிலத்தை சார்ந்த மாணவர் நவீன் என்பவர் அந்த ரஷ்ய இராணுவ வீரர்கள் நடத்திய அந்த துப்பாக்கி சூட்டிலே குண்டடிப்பட்டு அவர் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் அவர் சில தினங்களுக்கு முன்பு, அதாவது நேற்றைய தினம் கூட, அவருடைய தந்தையுடன் வீடியோ கால் வாயிலாக அவர் பேசியிருக்கிறார். தொடர்ச்சியாக கடந்த 5 நாட்களாக அங்கு தீவிரமான போர் நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையிலே தமிழ்நாடு மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் அவர்களுடைய அந்த பிள்ளைகளை தொடர்பு கொண்டு அங்க இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன, எப்படி அங்கிருந்து அவர்கள் இங்கே வரப்போகிறார்கள், அதற்கு அங்கு எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நடவடிக்கை என்ன, அவர்கள் தற்போது எந்த நகரத்திலே தங்கியிருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அந்த மாணவர்களுடன் தொடர்ந்து அவர்கள் பேசி வருகிறார்கள். அந்த அடிப்படையில தான் ஒரு சாதாரண ஒரு பெற்றோராக தன்னுடைய மகன் தற்போது எப்படி இருக்கிறார் என்ற அடிப்படையிலே நேற்றைய தினம் நவீனுடைய தந்தை வீட்டில் இருந்தபடி அவருடைய அந்த சித்தப்பா போன்றவரெல்லாம் அவர்கள் உடன் இருக்க குடும்பத்தாரோடு சேர்ந்து அவர் அந்த வீடியோ கால் வாயிலாக பேசியிருக்கிறார். அந்த உரையாடலில் கூட தற்போது அங்கு போர் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் ஆனால் தான் பாதுகாப்புடனே இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அடுத்த ஒரு வாரத்திற்கு தேவையான அளவுக்கு உணவுப் பொருட்கள் போன்றவற்றை எல்லாம் கையிருப்பு வைத்திருப்பதாகவும் ஆனால் நிலைமை மிக மோசமாக இருப்பதாகவும் விரைந்து தாயகம் திரும்புவதற்கு தேவையான திட்டமிட்டிருப்பதாகவும் கூட அந்த கருத்துக்களை தன்னுடைய தந்தையிடம் பதிவு செய்திருக்கிறார். ஆனால் இன்றைய தினம் யாரும் எதிர்பாராத வகையிலே அந்த சோகமான செய்தியானது நம்மை வந்து அடைந்திருக்கிறது. கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த மாணவர் நவீன் மருத்துவம் படிப்பதற்காக, MBBS படிப்பதற்காக உக்ரைன் நாட்டுக்கு சென்றவர், ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்த கர்நாடக மாநிலத்தை சார்ந்த அந்த மாணவர் அவர் பரிதாபமாக குண்டடிப்பட்டு உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையிலே பிரதமர் மோடி, அதே போல கர்நாடக மாநிலத்தை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சர்கள் உள்ளிட்டோரும் அவருடைய குடும்பத்தை பெற்றோரை தொடர்பு கொண்டு அவருக்கு ஆறுதல் தெரிவித்து வருகிறார்கள். அவருடைய